ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமான ஆண்டவனுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். எவ்வளவுதான் நம்ம வந்து எரியும் விளக்கு ஆனாலும் தூண்டுகோள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி என்னோடய லைஃப்பில் எனக்கு தூண்டுகோலாக இருந்தது என்னோடய கணவர், என்னோடய அக்காங்க எல்லாருமே, என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய வெல்விஷர் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க, 9th படிக்கிற பையன், என் பொண்ணு 5th படிக்கிறா. ஸோ மேரேஜ் ஆகிட்டா அப்படின்னாலே வந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப யோசிச்சே இருப்பாங்க. நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லும்போது கண்டிப்பாக நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உத்வேகமும் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோதான் நம்ம வந்து ஓடணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு பிடிமானம் இல்லாமல் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு குரூப் 4 அட்டன் பண்ணேன். அப்போ 140 தான் நான் போட்டிருந்தேன். ஸோ என்னடா பண்ணிகிட்ருக்கிறது, நமக்கு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது 2019 December 25 அவங்க சொன்ன மாதிரி அங்கே ஓப்பன் பண்ணாங்க நம்ம சுரேஷ் அகாடமி. கிரேஸ் மேம் அப்போ வந்து பேசினாங்க. ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷன், அவங்க சொன்னாங்க, நான் இந்த இடத்துல நிற்கிறேன், நான் படிக்கும்போது என் பொண்ணு வந்து கதவுக்கு பின்னாடி நின்று அழுதுகிட்டே இருப்பா, நான் வந்து அதெல்லாம் மீறி தான் படித்து இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் மேம் சொன்னாங்க. ஸோ நான் படிக்க ஆரம்பிக்கும் போதும் என் பொண்ணு அந்த ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்களும் நின்று பேசின அதே ஸ்டேஜில் நம்மளும் நின்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் வைராக்கியமாக இருந்தேன். ஸோ அதனால் அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களாலேயும் முடியும், மேரேஜ் ஆனால் முடியாது, தனியாக இருந்தோம்னா முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. மனசில் நம்மளை நல்லா வைராக்கியமாக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு இடரையும் நம்ம வந்து சாதித்து முன்னாடி வர முடியும். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு இந்த படிப்பு ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோன்னா பார்ட்டிலாம் எனக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் டஃப்பாக ஃபீல் பண்ணேன். அப்போது சுகேஷ் சார் தான் பார்ட்டி கிளாஸு, தென் அதுக்கப்புறம் கனிமுருகன் சாரோட ஐஎன்எம் கிளாஸு, சுதர்சன் சாரோட மேக்ஸ் கிளாஸு, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதுக்கப்புறம் சுகேஷ் சார் சொல்லுவாங்க, ஒரு புக்கை 10 புக்கை தேடி போகாத, ஒரு புக்கை 10 தடவை படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திரும்பி 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 படிக்கிறது மட்டும்தான் நம்ம ஃபீல்டில் நம்ம ஜெயிக்கிறதுக்குரிய ஒரு அச்சாணியாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப பேசி போர் அடிக்கலை, ஃபைனலாக மட்டும் சொல்லிக்கிறேன், மனசில் படிக்கணும், நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராகியம் இருந்தது அப்படின்னா வைராகிய விதை மனதில் வேரூன்றி விட்டால் சாதனைகள் எதுவும் சாத்தியமே. நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி.